சேனல் ரிஷபா விளம்பரம் குறும்படம் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் குறைந்த விலையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு 9360042360 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். இந்த ஸ்மார்ட் போனும் சோசியல் மீடியாவும் வந்ததுதான் வந்துச்சு. அவன் அவன் லைக்ஸுக்காக செல்ஃபி எடுக்கிறான், புண்ணாக்கு எடுக்க நம்ம கோமாளி வேலை செய்ய கிளம்பிடுறானுங்க. நார்மலா செல்ஃபி எடுத்தா பரவாயில்ல, நம்ம கரண் அண்ணாவே சொல்ற மாதிரி பயங்கரமான இடத்துல உயிரை பணையமா வச்சு எடுக்கப்பட்ட செல்ஃபிஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சைனால ஒரு பிரபலமான ஸ்டன்ட்மேன் தான் வூ யாங்னிங். எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாம உயரமான பில்டிங்கோட ரூஃப்க்கு போறதுல இவர ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். இவருக்கு சோசியல் மீடியால 60,000 மேலேயே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க முன்னாடி கெத்தான பில்டிங்ல ஏறி செல்ஃபி எடுத்து தன்னோட சோசியல் மீடியால போடுறதுக்காக 62-story பில்டிங் ரூஃப்க்கு போக ட்ரை பண்ணப்போ அவர் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு இதுதான் அவர் ஏற போற லாஸ்ட் பில்டிங்கா இருக்கும்னு. ஏன்னா இவர் இந்த பில்டிங் ஏற ட்ரை பண்ணப்போ ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இறந்துட்டாரு. ரஷ்யாவோட பிரபலமான மாடல் தான் விக்கி ஒடின்கோவா. ஒடின்கோவா அவங்க லைஃப் ரிஸ்க் எடுத்து துபாயில இருக்கிற ஒரு உயரமான பில்டிங்ல எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம வெறும் ஒருத்தரோட கையை மட்டுமே பிடிச்சிருந்து லைக்ஸுக்காக இப்படி ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. இவங்களை பிடிச்சிட்டு இருந்தவரும் வெறும் பக்கத்துல இருந்த ஒரு செவத்தை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. கனடாவோட ஃபேமஸான டிவி பிரசன்டரும் அட்வென்ச்சரரும் ஆன ஜார்ஜ் கௌரவ்னஸ் எப்பவுமே பயங்கரமான வெதர் கண்டிஷன்ஸை தேடி போறவர். அந்த மாதிரி தேடி போனப்போ ஒரு எரிமலையில நெருப்பு குழம்பு வெளியே வரும்போது இந்த ரிஸ்கான செல்ஃபியை பயங்கரமா எடுத்திருக்காரு. உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு கொடூரமான கடல் உயிரினம்ல ஒண்ணு ஜெல்லி ஃபிஷ். அது நம்மள தாக்குச்சுன்னு சொன்னாலே உயிர் போற வழி, சம்டைம்ஸ் டெத்து கூட கன்ஃபார்ம். அந்த மாதிரி பயங்கரமான ஜெல்லி ஃபிஷ் கூட கூலா செல்ஃபி எடுத்திருக்காங்க ஃபேமஸான அண்டர் வாட்டர் போட்டோகிராஃபர் சின்சியா பிஸ்மார்க் கோசில். ஸ்பெயின் நாட்டில் பம்ப்ளோனால நடத்தப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் சான் ஃபெர்மின். சான் ஃபெர்மின் ஃபெஸ்டிவலோட 9th day கோலாகலமா கொண்டாடப்படுற விழா தான் ரன்னிங் ஆஃப் தி புல்ஸ். இதுல ரொம்பவே பெருசாவும் பயங்கரமாவும் இருக்கிற காலமாடுங்களை ஓட விடுவாங்க. அப்போ இந்த போட்டியில கலந்துக்கிறவங்க காளைங்களை திறந்து விட்ட உடனே ஓட ஆரம்பிப்பாங்க. காளைங்களும் அவங்களை துரத்தும். இதுதான் இந்த கேம். இந்த டேஞ்சரஸான கேம்ல யாருன்னே தெரியாத ஒரு ரன்னர் பின்னாடி கிட்டத்தட்ட முற்ற மாதிரி இருக்கிற காலமாடு கூட தைரியமா செல்ஃபி எடுத்திருக்காரு. அவார்ட் வின்னிங் போட்டோகிராஃபர் அப்புறம் ஸ்கூபா டைவருமான ஆரன் கிகோஸ்கி டேஞ்சரஸான ஷாக்ஸ் கூட அசால்ட்டா செல்ஃபி எடுத்திருக்காரு. ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்டரான கெலினாஷ் 2013 அப்போ பேஸ்பால் பிராக்டிஸ் மேட்சுக்கு போயிருக்காங்க. அப்ப அவங்க செல்ஃபி எடுத்துட்டு இருந்தப்போ ஒரு பேட்ஸ்மேன் அடிச்ச பால் அவங்க தலையை நோக்கி சர்ன்னு வந்துட்டு இருந்திருக்கு. இது அவங்க செல்ஃபில எதேச்சமா கிளிக் ஆயிருக்கு. நல்ல வேலை அவங்களுக்கு டாப் ஓபன் ஆகல. 2014 JDL-ன்றவர் வண்டி ஓட்டிட்டு இருந்தப்போ செல்ஃபி எடுத்திருக்காரு. ஆனா அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்காது இதுதான் அவரோட லாஸ்ட் செல்ஃபின்னு. செல்ஃபி எடுத்துட்டே போயிட்டு இருந்தப்போ பைக் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஸ்பாட்லயே இறந்திருக்காரு. சோசியல் மீடியா லைக்ஸுக்காக ஸ்ரீலங்கால ஒருத்தர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறப்போ தலையை வெளியே நீட்டி செல்ஃபி ஸ்டிக்கால செல்ஃபி எடுத்திருக்காரு. டேனிஷோட ஃபைட்டர் பைலட் தாமஸ் கிறிஸ்டன்சன் விமான போறப்போ AIM-9L ஏர் டு ஏர் மிசைல் ஃபயர் பண்ணிட்டு இந்த செல்ஃபி எடுத்ததும் இல்லாம ஃபேஸ்புக்லயும் அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு நம்புறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.